வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். நம்ம குழந்தைங்களோட மோஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் யூரின் ரிலேட்டட் வீடியோவில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யூரின் போக ஆரம்பிச்சிருவாங்கிறத நம்ம பார்த்தோம். பட் மோஷன் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் மோஷன் போவாங்க. பிறந்ததுக்கப்புறம் தான் மோஷன் போகணும். பை சான்ஸ் குழந்தைங்க வயிற்றுலேயே மோஷன் போயிட்டாங்கன்னா டெஃபினட்டாக தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூச்சு திணல் மாதிரில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க பிறந்த உடனே போகிற ஃபஸ்ட்டு மோஷன் பேர் மீகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் காட்டுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஷன் எப்படி இருக்குன்னா நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கலர் வந்து ஒரு டார்க் க்ரீனிஷ் பிளாக் மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், க்ளீன் பண்ணால் கூட சரியாக போகாது. ஸோ இந்த மீகோனியம் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து ஃபீடே பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி மோஷன் போயிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம், எப்படி எதுவுமே உள்ளே போகாமல் மோஷன் வருது அப்படின்ட்டு. குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதே நல்லா ஸ்வாலோ பண்ணி பழகிடுவாங்க. ஸோ தோல்லேருந்து உதிர்ற செல்ஸு, முடி இதெல்லாம் முழுங்கிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. அதே போல் வயிற்றுக்குள்ளே இருக்கிற செக்ரீஷன்ஸு, பித்தம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மீகோனியமே வெளியே வரும். இனிஷியலாக டார்க் க்ரீன் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கிற இந்த மீகோனியம் கிராஜுவலாக செமிசாலிடாக மாற ஆரம்பிக்கும், கலருமே மாற ஆரம்பிக்கும். அரவுண்டு தேர்ட் டே, மூணாவது நாள், நாலாவது நாளில் குழந்தைங்களோட மோஷன் கலர் கிராஜுவலாக எல்லோ கலரில் மாறிடும். அண்ட் அதோட கன்சிஸ்டன்சியுமே ஓரளவுக்கு நல்லா செமிசாலிடாக மாறிடும். ரேராக சில குழந்தைங்களுக்கு இந்த மாறுதல் நடக்கிறதுக்கு ஒரு 5-7 days கூட ஆகலாம். ப்ரீவியஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் வீடியோவில் அம்மாவுக்கு நார்மலாக 3rd day to 7th day நல்ல மில்க் அதிகமாக ஆரம்பிக்குங்கிறத பார்த்தோம். இந்த டைம் பீரியடில் மில்கில் இருக்கிற லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இது வந்து சில குழந்தைங்க டாலரேட் பண்ண மாட்டாங்க. அது நேரம் ஒரு சில நாட்களுக்கு குழந்தைங்களோட மோஷன் லூஸ் மோஷன் மாதிரி இருக்கலாம். டெய்லி ஒரு 10-15 times கூட மோஷன் போவாங்க, நல்லா தண்ணி மாதிரி போவாங்க, பட் கம்மியான வால்யூமில் போவாங்க. இது ஒரு நார்மல் விஷயந்தான். இந்த மோஷன் பேர் இங்கிலீஷில் டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 3rd day to 7th day எப்போ வேணால் வரலாம். வந்துச்சுன்னா ஒரு 24 hours to 48 hours இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோஷன் நார்மல் பேட்டர்னாக மாறிடும். இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய மோஷன் போனாலும், லூஸ் மோஷன் ஆனாலுமே குழந்தைங்க வெயிட் கிராஜுவலாக கூடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இது ஒரு நார்மல் மோஷன் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பை சான்ஸ் ரொம்ப குழந்தைங்க வெயிட் கம்மியாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட வெயிட் கெயின் பேட்டர்னை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சி, குழந்தைங்க எவ்வளோ அடிக்கடிக்கு மோஷன் போவாங்க, எவ்வளோ அடிக்கடிக்கு மோஷன் போகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியல் 24 hoursல் குழந்தைங்க வந்து மீகோனியம் பாஸ் பண்ணிடுவாங்க. இஃப் ஃபஸ்ட்டு 24 hoursல் பை சான்ஸ் மோஷன் போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக டாக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஒன்ஸ் ஃபஸ்ட் 24 hoursல் மோஷன் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற மோஷன் வந்து லேட்டாக போனாலும் ப்ராப்ளம் கிடையாது. யூஸ்வலி டெய்லி 1 or 2 மோஷன் போயிடுவாங்க. பட் 1 or 2 போகலனாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம். குழந்தைங்களோட மோஷன் பேட்டர்ன், மோஷன் ஃப்ரீக்குவன்சி மாறிக்கிட்டே இருக்கும். இனிஷியல் ஒரு 1 year, 1.5 years வரைக்கும் கூட குழந்தைங்க டெய்லியும் போகிற மோஷன் ஃப்ரீக்குவன்சி மாறலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட குடல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள் கழித்து குழந்தைங்க டெய்லி ஒரு 5-10 times கூட மோஷன் போவாங்க. இன்னும் அதிகமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்க எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ணும்போது மோஷன் போயிடுவாங்க. இதுவும் நார்மல் தான். பெர் டே 10-15 times ஃபீட் பண்ணுறீங்கன்னா 10-15 times மோஷன் போயிடுவாங்க. இது தண்ணியாக இருக்கும், கம்மியான வால்யூமில் இருக்கும். சில பேரண்ட்ஸ் இதை பற்றி பயந்துக்கிட்டு எங்ககிட்ட கூப்பிட்டு வருவாங்க, எப்போ ஃபீட் பண்ணாலும் மோஷன் போயிடுறாங்க, குழந்தைக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு வருவாங்க. பட் இது ஒரு நார்மல் விஷயம் தான். இதுக்கு பேர் கேஸ்ட்ரோ கோலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுக்குள்ளே எப்போ பால் போனாலும் மோஷன் போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் வரும். இது ஒரு நார்மலான விஷயம். இப்படி நடந்தது அப்படின்னா குழந்தையோட குடல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பயப்பட வேண்டாம். இது எப்போ அப்நார்மல் பிரச்சனைன்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தை ஓவர் ஃபீடுக்கு அப்புறமும் லார்ஜ் வால்யூம், நிறையா ஸ்டூல்ஸ் போகிறாங்க, மோஷன் போகிறாங்க, தண்ணி மாதிரி பீச்சி அடிச்சுட்டு போகுது, அண்டு எடையுமே குறைஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பிரச்சனை இருக்குலன்னு அர்த்தம். பட் யூஸ்வலாக இது வந்து ரொம்ப ரேர் தான். சில நேரத்து குழந்தைங்க ஒரு 3-4 days கூட மோஷன் போகாமல் இருப்பாங்க. இதுவும் நார்மல் தான். பட் இந்த டைம் பீரியடில் கேஸ் பாஸ் பண்ணுவாங்க. நம்ம யூரினுக்கு பார்த்த மாதிரி டெய்லியும் போகணும், டெய்லியும் இவ்வளோ தடவை போகணும் அப்படிங்கிறதெல்லாம் மோஷனுக்கு கிடையாது. அடுத்து ரொம்ப காமனான டவுட் வந்து பேரண்ட்ஸ் கேட்குறது வந்து மோஷனோட கலர். பேரண்ட்ஸ் யூஸ்வலாக குழந்தைங்க வந்து க்ரீன் கலரில் மோஷன் போகிறாங்க டாக்டர், எனக்கு பயமாக இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து அப்சல்யூட்லி நார்மல் தான். குழந்தைங்க மோஷன் க்ரீன் கலர்லேயோ இல்லை எல்லோ கலர்லேயோ போனால் இது நார்மல். எப்போ அப்நார்மல்னு சொல்லுவோன்னா
குழந்தையோட மோஷன் பிளட் கலரில் இருக்குது, இல்லைனா டல்லாக பிளாக் கலர் தார் மாதிரி இருக்குது, இல்லாட்டி ஒயிட்டிஷ் கலராக, அதாவது சைனா கிளே கலர்னு சொல்லுவோம், இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ப்ராப்ளம். சில குழந்தைங்க மோஷன் எல்லோவாக போயிட்டுருப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு க்ரீன் கலரில் போவாங்க, இது பயப்பட தேவையில்லை. அடுத்து மோஷனோட கன்சிஸ்டன்சி. ஸோ மோஷன் வந்து எப்போ நம்ம பிரச்சனைன்னு சொல்லுவோன்னா, குழந்தைங்க மோஷன் ரொம்ப கெட்டியாக போகிறாங்கன்னா டெஃபினட்டாக அப்நார்மல். கெட்டியானா நல்லா கல் மாதிரி போகணும் கூட அவசியம் கிடையாது, பெரியவங்க போகிற மாதிரி கெட்டியாக போனாலே அப்நார்மல் தான். ஃபார்முலா ஃபீடு எடுத்துகிட்டு இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி கெட்டியாக போவாங்க, பட் பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துகிட்டு இருக்கிற குழந்தைங்க டெஃபினட்டாக செமிசாலிட் ஸ்டூல்ஸ் இல்லைனா வாட்டரி ஸ்டூல்ஸ் தான் போவாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துகிட்டு இருக்கிற குழந்தைங்க மோஷன் பெரியவங்க மாதிரி கெட்டியாக போனால் டெஃபினட்டாக அப்நார்மல் தான், உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட உடனடியாக காமிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து மோஷனோட கண்டென்ட். மோஷனில் சம்டைம்ஸ் குறுன குறுனையாக ஸ்மால் ஸ்மால் பீசஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் சளி மாதிரி மோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஒயிட்டிஷ் கர்ட் லைக் மெட்டீரியல், கர்ட் மாதிரி தயிர் மாதிரின மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சம் மோஷனில் ஒட்டிகிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நார்மல் தான். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் கேரட்டு இந்த மாதிரி விஷயமெல்லாம் தந்தீங்கன்னா அது அப்படியே மோஷனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ ஃபைனலாக முக்கியமான மெசேஜ் நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்க மோஷன் பேட்டர்ன் எப்படி இருந்தாலுமே எடை நல்லா கூடிட்டு இருக்கிறாங்க, வெயிட் கெயின் அடிக்குவேட்டாக இருக்குன்னா டெஃபினட்டாக பயப்பட தேவையில்லை. ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் குழந்தைங்க 3-4 days, 5 days, 6 days மோஷன் போகாமல் இருந்தாலும் பயப்பட வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் குழந்தைங்க இந்த டைம் பீரியடில் மோஷனும் போல் கேஸும் பாஸ் பண்ணல, குழந்தைங்க எதாவது வாமிட் பண்ணுறாங்க, வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, டல்லாக இருக்காங்க, ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது, ஃபீடிங் சரியில்லை, இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் டெஃபினட்டாக உடனடியாக பார்க்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் மோஷன் ரிலேட்டடான மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் பெரிய குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் மோஷன் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.